முகத்தில் கழுத்தில் ஏற்படும் சுருக்கங்களை எவ்வாறு இலகுவாக நிரந்தரமாக நீக்கிக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பேச உள்ளோம். யாருக்காவது முகத்தில் அல்லது கழுத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் பல வகையான க்ரீம் வகைகள், சீரம் வகைகளை வாங்கி பாவிப்பார்கள். நீங்கள் அவ்வாறு பாவிப்பது மிக நல்லது. அதில் எவ்வகையான இன்க்ரீடியன்ஸ், எவ்வகையான மூலப்பொருட்கள் அதில் காணப்படுவட்டால் உங்களுக்கு கழுத்தில் உள்ள அல்லது முகத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்க என்பது சம்பந்தமாக முதலில் பார்ப்போம். உங்களுக்கு தேவையான க்ரீம்கள், சீரம்களை செலக்ட் பண்ணுவதற்கு சென்றால் பல வகையான ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்கள் தற்போது விற்பனைக்கு காணப்படுகிறது. அதில் இதனை செலக்ட் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பெஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் காணப்படுகிறது, என்ன மூலப்பொருட்கள் அதில் காணப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமானது. முகத்தில் சுருக்கங்கள் அல்லது கழுத்தில் சுருக்கங்கள் உள்ளவர்கள் முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று நீங்கள் பாவிக்க வேண்டும். அதுக்கு மிகச்சிறந்த மாய்ஸ்சரைசர் அவசியமானது. ஏனென்றால் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் பாவிக்கும் போது உங்களது தோல் நன்றாக நீர்த்தன்மை உடையதாக காணப்பட்டு அதனால் தோல் நல்ல அழகாக காணப்படும். மற்றது இந்த நீர்த்தன்மை மெல்ல மெல்ல சுருக்கங்களை அல்லது ஃபைன் லைன்களை படிப்படியாக குறைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதில் காணப்படுகிறது. நீங்கள் பாவிக்கும் நல்ல மாய்ஸ்சரைசர் ஒன்றில் அதனால் அநேகமான ஆன்டி ஏஜிங் ப்ரொடக்ட்ஸ்களை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து மாய்ஸ்சரைசருக்குரிய பொருட்களையும் சேர்த்திருப்பாங்க. ஏற்கனவே பல வீடியோக்கள் நாங்கள் இந்த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் சம்பந்தமாக போட்டுள்ளோம். அதில் என்னென்ன வகையான ப்ரொடக்ட்ஸ்கள் மார்க்கெட்டில் காணப்படுகிறது என்ற பெயர் விவரங்கள் எங்களோட வீடியோக்களில் தரப்பட்டுள்ளது. அந்த வீடியோக்களில் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளோம். அவற்றை நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்து அந்த ப்ரொடக்ட்ஸ்களை நீங்கள் வாங்கி பாவித்தால் உங்களுக்கு இதில் இருக்கிற ரிங்கிள்ஸ்ட அளவை அது மெல்ல மெல்ல குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விடயம், ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட்டிருக்கிறவர்களுக்கு பாவிக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன வகையான இன்க்ரீடியன்ஸ், என்ன மூலப்பொருட்கள் மிக அவசியம் இவற்றை போக்குவதற்கு என்று பார்த்தால் முதலாவது இடத்தை பிடிக்கிறது ரெட்டினாய்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ரெட்டினாய்ட்ஸ் என்பது விட்டமின் ஏயோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் ரெட்டினால் என்று கூறப்படுவது. இதை நீங்கள் ரெட்டினாய்டை நீங்கள் பாவிக்கும் போது உங்களோட தோலில் இருக்கிற அந்த கலங்களை வந்து அது தூண்டி அந்த கலங்களில் வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கிறது. இது மேல் தோலிலும் வேலை செய்யும், அதே மாதிரி உள்ளுக்கு போய் உள்தோலிலும் வேலை செய்யக்கூடியது. அதனால் இந்த ரிங்கிள்ஸ்கள் அல்லது இந்த ஃபைன் லைன்ஸுகள் ஏற்படுறதுக்கு மூல காரணமாக இருப்பது கொலாஜன் என்பது உங்களோட தோலில் போதுமான அளவு இல்லாமல் படிப்படியாக 20 வயதிலிருந்தே குறைந்து கொண்டு வரும் அந்த கொலாஜன் என்ற ஒரு புரோட்டீன். அந்த கொலாஜனை உருவாக்குவதில் இது முக்கியமான பங்கை வகிக்கிறது. இவ்வாறு அது செய்வதனால் எங்களுக்கு தொங்கிக் கொண்டிருக்கிற முகம், மற்றது ரிங்கிள்ஸ்கள், அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள், கழுத்தில் உள்ள சுருக்கங்களை இதை போக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. மற்றது இதை நீங்கள் பாவித்து கொண்டு வருவீர்களானால் உங்களுக்கு சுருக்கங்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சுருக்கங்கள், முகச்சுருக்கங்கள் காணப்படுவர்கள் அதை தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு வரும்போது இந்த சுருக்கங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு போவதை அவதானிக்கலாம். முதன் முதலாக இந்த ரெட்டினாய்ட்ஸில் பாவிக்கிறார்கள் மிக முக்கியமான கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்ல. அதில் வேறு வேறு ஸ்ட்ரென்த்துகள் இருக்கிறது, ஒவ்வொரு பர்சன்டேஜில் அது விற்கும். மற்றது சிலதுகள் வந்து எவ்வளவு காலத்துக்கு ஒரு தரம் நீங்கள் தினசரி பாவிக்கணுமா அல்லது ஒன்று விட்டு ஒரு நாளா இதான்றது சம்பந்தமாக நீங்கள் வைத்திய ஆலோசனை ஒன்றை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது. இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதை போட்ட உடனே சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு சில நேரம் முகம் நீங்கள் அந்த அப்ளை இந்த ரெட்டினாய்ட் போடுற இடங்கள்லாம் முகத்தில் அல்லது கழுத்தில் கருப்பாக போய்விடும். ஆகவே இவற்றை தவித்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனையுடன் நீங்கள் இதனை பாவிப்பது மிக நல்ல. மற்றது இது ஓவர் த கவுண்டராக விற்கப்படுகிறது. அது சாதாரணமாக மிக குறைந்த அளவு பவருடையது தான் விற்பாங்க. அல்லது நீங்கள் ப்ரெஸ்கிரிப்ஷன், டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது எங்கும் விற்கப்பட மாட்டாது. இந்த உங்களுக்கு சுருக்கத்தை போக்கக்கூடிய அளவுடைய ரெட்டினாய்ட் வகைகள்
மற்றது இந்த ரெட்டினாய்ட்ஸை நீங்கள் முகத்துக்கு போட்டுட்டு வெளியில் போனீங்கள்ன்றால் சூரிய ஒளி பட்ட உடனே உங்களோட முகம் வந்து சென்சிட்டிவ் ஆகும். சில அரிப்புத்தன்மையாகனதாக இருக்கக்கூடும், அல்லது சில நேரத்தில் சில நேரம் ரெட்டிஷாக முகம் சிவப்பாக மாறும். ஆகவே கட்டாயம் இது போட்டாக்கள் பகலில் நீங்கள் வெளியில் போகும் போது சன்ஸ்கிரீன்ட்டு இதுக்கு மேலே போட்டுக்கொள்வது மிக மிக முக்கியமானது. அதனை பாவிக்க முடியாததாக இருக்கும் ரெட்டினாய்ட்ஸ்கள் வந்து, அதுக்கு பதில் ரெட்டினாய்டுக்கு பதிலாக பெக்யூச்சியால் வந்து இது தாவரத்திலிருந்து புறப்படும் ஒரு மூலப்பொருளிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இதுவும் ரெட்டினால் செய்கிற அதே தொழிலைத்தான் இதில் செய்து எங்களோட சுருக்கங்களையும் முகத்தில் வரும் சிறு சிறு லைன்ஸுகளையும் போக்குவதற்கு மிக உதவுவதாக இருக்கிறது. அடுத்த முக்கியமானது அப்படி சுருக்கங்களை நீக்கக்கூடியது பெப்டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெப்டைட் சீரம் வந்து காணப்படுகிறது அமைனோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லப்படும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இறுதியாக புரத பொருட்கள் எல்லாம் அமைனோ ஆசிட்ஸாக மாற்றப்படுது. இந்த அமைனோ ஆசிட்ஸ்கள் சில சேர்ந்து உண்டாகும் ஒரு செயினை தான் பெப்டைடுன்னு சொல்லப்படுகிறது. இது வந்து என்ன செய்தாண்டா நேரடியாக தோலுக்குள்ளே போய் எங்களோட கொலாஜென்ற அளவை அதிகரிக்க செய்து, மற்றது இலாஸ்டின் என்பதும் ஒரு வகையான புரதம், மற்றது கொலாஜன் என்பது ஒரு வகையான புரதம், இவற்றின் அளவை தோலுக்குள் அதிகரிக்க செய்வதால் இது படிப்படியாக மறைந்து போகிறது. மறைந்து எங்களுக்கு பழைய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. நீங்கள் போடும்போது எந்த இரிட்டேஷனும் எந்த சைட் எஃபெக்டும் உங்களோட தோலில் ஏற்பட மாட்டாது. நாங்கள் ஏற்கனவே இந்த மிகச்சிறந்த பெப்டைட் சீரங்கள் சம்பந்தமாக சில வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அதுகளை நீங்கள் வாங்கி பாவித்து கொள்ளலாம். அதனுடைய பெயர் எவ்வாறு பாவிப்பது என்பது சம்பந்தமான முழு விவரங்களையும் கொண்ட வீடியோக்களில் லிங்க்குகள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து நீங்கள் நன்மையடைந்து கொள்ளுங்கள். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி எல்லோரும் கேட்பது, சின்ன வயதிலே எங்களுக்கு அநேகமானவர்களுக்கு இந்த தோல் முகம் கழுத்து போன்ற பகுதியிலெல்லாம் சுருக்கங்கள் விழுது, இவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், என்னென்ன க்ரீம்கள் பாவிப்பதனால் இதனை தவித்து கொள்ளலாம் என்று கேள்வி கேட்பாங்க. அல்லது இன்னொரு பக்கத்தில் நாம் யோசிக்கிறதுண்டா, சில பெண்மணிகள் எப்போதும் ஒரு இந்த இளமையானவர்களாகவே இருப்பார்கள், வயசு போக போக இந்த சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் எப்பயும் இருப்பார்கள். முக்கியமாக ஆக்ட்ரஸஸ் மற்றும் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது எங்களுடைய சூழல் தான் முக்கியமான விஷயம். இந்த சூழலிலிருந்து வர சூரிய கதிர்கள் எங்களோட தோலில் பட்டு டேமேஜ் பண்ணி கலங்களில் சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்துவதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சுருக்கங்கள் ஏற்படுது. அது ஒரு விடயம். அடுத்தது எங்களோட பொல்யூஷன் சொல்லலாம், ஏர் பொல்யூஷன். எங்களை சுற்றி இருக்கிற வளிமண்டலம் மாசடைந்து காணப்படுகிறது. அதில் எத்தனையோ வகையான பொருட்கள் கெமிக்கல்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட தோலை வந்து டேமேஜ் பண்ணுது. அதுவும் ஒரு காரணம். இப்படியானதிலிருந்து நாங்கள் எங்களோட தோலை ப்ரொடெக்ட் பண்ணினோம் என்றால், அதாவது நாங்கள் பாதுகாத்து கொண்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றது அது குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், தினசரி நீங்கள் பகல் வேளைகளில் சன்ஸ்கிரீன் கொண்டு உங்களுக்கு உரியதை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது மிக மிக முக்கியம். அவ்வாறு செய்து வருவீர்களானால் இந்த சூரிய ஒளியினால் ஏற்படும் தாக்கத்தால் முக்கியமாக யூவி ரேடியேஷன் சொல்லுவோம், அதனால் வரும் தாக்கத்தால் ஏற்படும் முகச் சுருக்கங்கள், மற்றும் முகம் தொங்கி கொண்டிருக்கிறது, இந்த வயது போன தோற்றம் இளமையிலே வருவது, இது எல்லாத்தையும் குறைத்து கொள்ள முடியும். இது சன்ஸ்கிரீன் சம்பந்தமாகவும் நாங்கள் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம். ஒவ்வொரு வகையான தோல் டைப்ஸ்களுக்கு பாவிக்கக்கூடிய சன்ஸ்கிரீன்கள் என்ன, மற்றது எவ்வாறு செலக்ட் பண்ணணும் போன்ற பல தகவல்கள் அதில் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பொருத்தமானவற்றை நாங்கள் பிராண்ட்ஸோட என்னென்ன பிராண்டுகள் நல்லதுண்டெல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். அவற்றை பார்த்து நீங்கள் வாங்கி பாவிப்பீர்களானால் நீங்கள் நிறைய நன்மை அடையலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான பொருள், விட்டமின் சி சீரம். இது என்ன நடக்கும் அப்படி சொன்னால், எங்களோட தோலில் ஏற்படுற ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்ற பொருள் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், நீங்கள் சூரிய ஒளி சூரியனில் உள்ள அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாலேயோ
அல்லது சூழலில் காணப்படும் மாசுப்பொருட்கள் எங்களோட தோலை அடைந்து இதை என்ன செய்ய மாட்டோம், எங்களோட கலங்களில் தோலில் உள்ள கலங்களில் டேமேஜ் பண்ண பார்க்கும். அந்த டேமேஜ் பண்ணுறதால நிறைய இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவற்றை தவிர்ப்பதற்கு, அந்த டேமேஜை குறைக்கிறதுக்கு உள்ள ஒரு முக்கியமான பொருள் தான் விட்டமின் சி. விட்டமின் சி சீரம் நீங்கள் தினசரி பாவித்து வருவீர்களானால் நைட்டுக்கு உங்களோட தோலுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸிலிருந்து. அதனால் உங்களுக்கு தோலில் ஃபைன் லைன்கள் வாரது குறைக்கப்படும், ரிங்கிள்ஸுகள் வாரது குறைக்கப்படும், அல்லது சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் வாரதும் இல்லாமல் போய்விடும் இந்த விட்டமின் சி சீரம் பாவிப்பதனால். இதற்குரிய சிறந்த விட்டமின் சி சீரம் என்னென்ன இருக்கிறது, அதில் எவ்வகையானது நீங்கள் பாவிக்கணும், எவ்வாறு பாவிக்கணும் போன்ற சகல தகவல்களும் அடங்கிய வீடியோக்கள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அதனுடைய அந்த என்னென்ன வீடியோக்கள் என்று சம்பந்தமாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளோம். அதுக்குரிய விட்டமின் சிகளை சீரங்களை நீங்கள் வாங்கி பாவித்து நன்மை அடையுங்கள். அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் உண்டு, கோஎன்சைம் கியூடென் என்று சொல்லுவோம். இது கோஎன்சைம் கியூடென் என்பது பல நோய்களுக்கு கூட நாங்கள் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்னும் போது ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்களை அளிக்கக்கூடியது. நாங்கள் அதுகளை டேப்லெட்ஸ்களாக கேப்சூலாக இருக்கிறது, அதை பாவிக்கலாம். பாம் எடுத்து ஒரு வைத்திய ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. நீங்கள் அதுவும் உங்களுக்குரிய ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ்கள் மற்ற தோல் முகம் தோங்குகிற இது இளமையிலேயே வயது முதிர்ந்து தோற்றமாக காணப்படுற போன்றவற்றுக்கு மிகவும் இல்லாமல் செய்வதற்கு உதவியாக காணப்படும். மற்றது இந்த சீரங்கள் மாத்திரம் அல்ல, இது வந்து நான் சொன்னது ஒரு அளவு இருக்கிறாக்களுக்கு தான் இது பொருத்தமானது. இந்த க்ரீம்கள் சீரம்ஸ் இதுகள் பாவிக்கிறது இப்படியான விடயங்கள் சிலருக்கு மிக அதிகமாக இளம் வயதிலேயே பெரிய பெரிய அந்த ரிங்கிள்ஸுகள் முகமெல்லாம் வயது போன தோற்றம் அவங்களுக்கு கழுத்தெல்லாம் இப்படி இருக்கிறது இருந்தோடனே அவங்களுக்கு சாதாரணமாக மிக பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு சோசியல் லைஃப்பில் வந்து இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டியது என்னென்னா எக்ஸ்போலியேஷன் என்று சொல்லுவோம் நாங்கள், இறந்த கலங்களை நீக்குதல். இறந்த கலங்களெல்லாம் நீக்கப்பட்டவுடனே புதுக்கலங்கள் உருவாகும். அந்த புதுக்கலங்கள் உருவாகும் போதோ நல்ல இலாஸ்டின் கொலாஜன் போன்ற லேயர்ஸ்களும் உண்டாக்கப்படும். மற்ற எக்ஸ்போலியேஷனுக்கென்று நிறைய பொருட்கள் காணப்படுகிறது. அவற்றை விட மிகவும் சிறந்தது கெமிக்கல் பீலிங்ஸ் என்று இருக்குது. வெவ்வேறு வகையான கெமிக்கல்ஸ் பீலிங்ஸ் இருக்குது. அது இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு இது அப்ளை பண்ணப்படுகிறது. மிகவும் அனுபவம் உள்ள டாக்டர்ஸ்களால் நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் பீலிங்ஸ் வந்து உங்களோட தோலுக்குரிய மாதிரி உங்களுக்கு பொருத்தமானவற்றை நீங்கள் செய்து வர உங்களோட தோல் லேய்க்கிற இதெல்லாம் நீங்கி இதுகளும் சரியாக வரும். அது ஒரு முறை. மற்றது அதனுடன் சேர்த்து அல்லது அதுக்கு வேறு தனியாகவே டேர்மா ரோலர்ஸ் என்று இருக்குது. அந்த டேர்மா ரோலர்ஸும் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற மாதிரி மிகவும் பத்திரமாக அது டேர்மா ரோலர்ஸ் என்று இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்தாலேயும் கொலாஜன்ஸ் மற்றது இலாஸ்டின் அதிகரித்து இதில் இருக்கிற கழுத்தில் மற்றது இது பகுதியில் இருக்கிறத அங்கே சுருக்கங்களை போக்கிக் கொள்ளலாம். மற்றது இதை விடையும் ஆக மொடர்னாக லேட்டஸ்ட்டாக இப்போ 2024 ஆண்டில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்றால் உங்களோட பிளட்டிலிருந்து இதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ்களை நீங்கள் வெளியில் எடுத்து அவற்றை சின்ன சின்ன ஊசிகள் மூலம் இதில் செலுத்தப்படுற இதில் முகத்திலேயோ அல்லது கழுத்து பகுதியிலேயோ செலுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து கொண்டு வரும்போது இது மீண்டும் உங்களுக்கு மீள அளிக்கும். இது சம்பந்தமாகவும் நாங்கள் ஏற்கனவே பல வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம். கெமிக்கல் பீலிங்ஸ் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக அதில் விவரங்கள் உங்களுக்கு மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து நன்மை அடையுங்கள். அதில் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளோம். நன்றி. நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.